அண்மைச் செய்தி. பள்ளிகள் திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கோடை வெப்பம் காரணமாக ஜூன் 7 தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இந்த ஆலோசனைக்கு பின் என்ன தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கு, விவரங்களை பதிவு பண்ணலாம். ஜூன் மாதம் 7 தேதி கோடை விடுமுறைக்கு பின் தமிழகத்தில் பள்ளிகளானது திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றை கடந்த 2 வாரங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தார். ஆனால் தமிழக முதல்வர் வந்ததற்கு பிறகாக பள்ளிகள் திறப்பு குறித்து இன்று ஒரு சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பிலே தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய அந்த காரணங்களை அந்த ஆலோசனையில் அவர்கள் தெரிவிப்பதாக அந்த தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மீண்டும் பள்ளிகள் திறப்பு என்பது தள்ளி போகக்கூடிய அந்த வாய்ப்பும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனியார் பள்ளிகள் மற்றும் மெட்ரிக் பள்ளிகளுடைய அந்த சங்கங்கள் சார்பிலும் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் சார்பிலும் பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக குழந்தைகள் பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் என்ற விதத்தில் இந்த ஆலோசனையிலே பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜூன் மாதம் 7 தேதி நாளை அந்த பள்ளிகளான திறக்கப்படும் என்றாலும் 10, 11, 12 ஆகிய வகுப்புகளுக்கு மட்டும் திறக்கப்படலாம் என்ற வகையிலே இந்த ஆலோசனையில் பேசப்பட்டதாகவும் 1 முதல் 9 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் என்பது 12 தேதி அதாவது திங்கட்கிழமை திறக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த ஆலோசனையில் பேசியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த 18 மாவட்டங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேலான வெப்ப அலை இருப்பதன் காரணமாக தற்பொழுது இந்த ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. அந்த வெப்ப அலையின் தாக்கம் குறைவாக இருந்திருந்தால் ஜூன் மாதம் 7 தேதி அந்த பள்ளிகளானது அறிவித்ததன்படியே துவக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வெப்ப அலை அதிகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக மாணவர்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு தற்போது இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. எந்த தேதியில் எந்தெந்த பள்ளி மாணவர்களுக்கான அந்த பாட வகுப்புகள் துவங்கும் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை நிறைவடைந்த பிறகு நமக்கு தெரிய வரும்.